ஸோ ஹேகிஸ் நான் உங்களுக்கு என்ன பானி சென்னைக்கு யோகா வசிஷ்டனேருந்து ஒரு சுவாரஸ்யமான செய்தி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் வசிஷ்டன் மனசில் ஒரு சந்தேகம் எழுது என்ன அப்படிங்கும் பொழுது இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் பிற ஒரு இந்த ஞானம் அடைவதற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிப்பாதையில் பயணிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு சின்ன ஸ்பார்க்கு ஒரு ஆக்சிடென்ட்டெலாம் அது நடக்கும் பிற உயிர்னாலேயோ இல்லை தானாகவே ஏதோ ஒரு நிகழ்வுனால் தன்னுடைய முன்வினை கர்மத்தினால ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு ஸ்பார்க் அப்படிங்கிறது வந்துடும் அதனால் அவர்கள் அந்த பிறவானிலை அப்படிங்கிறது நாடே போயிடுவாங்க அப்படி போகாமல் ஒரு ஆன்மா இருந்ததுன்னா பலகாலம் வாழ்ந்திருந்தோம் பல பிறப்புகள் எடுத்திருந்தும் அந்த ஆன்மாக்கு இந்த ஞானம் அடைவதற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வழி தெரியாமல் அது பாட்டுக்கு சுற்றிட்டே இருந்ததுன்னா அந்த ஆன்மா என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு அந்த ஆன்மா நிலை அடைவதற்கு என்ன வழி அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இல்லைட அவர் நேராக காகபூஜென்ட போய் நிற்கிறார் அவர் தானே பலகாலம் வாழ்ந்தவர் அப்போ அவர்கிட்ட போய் நிற்கிறார் அப்போ காகபுஜந்தர் இவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் வெகு காலம் முன்னாடி ஒரு வித்யாதரன் வந்து தங்கிட்ட வந்ததாகவும் அந்த வித்யாதரன் நான்கு சதுர்யுக காலங்கள் வாழ்ந்ததாகவும் சொல்கிறார் ஒரு சதுரயுகம்ங்கிறதே நான்கு யுகங்கள் சேர்ந்தது தான் சதுர் சதுர்னா என்ன நாலு நான்கு யுகங்கள் சேர்ந்தது தான் ஒரு சதுர்யுகம் அந்த வித்யாதரன் நான்கு சதுரயுகங்கள் வாழ்ந்தவரான் தனக்கு இடப்பட்ட எந்த ஒரு வேளையிலுமே இடப்பட்ட கட்டளைகள் இயம நியமங்களில் ஒரு காலம் தவறில்லாமல் நடந்துக்கிட்டவர் கரெக்டாக அவருடைய செயலை என்னவோ அந்த செயலை சரியாக செய்யக்கூடியவர் ஸோ நேர்மையான ஒரு ஆள் தான் அந்த வித்யாதரன் அப்படி இருந்தும் கூட மனதில் நிம்மதி அப்படிங்கிறது அந்த வித்யாதரனுக்கு ஏற்படாத ஒரு காரணத்தினால தன்னுடைய அந்த குறையை கூறி அதிலிருந்து நிவர்த்தி பெறுவதற்காக காகபூஜனரை நாடி அந்த வித்யாதரன் வர்றார் அப்போ அந்த வித்யாதரன்கிட்ட வித்யாதரன் க தன்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி அதை கேட்டுட்டு பிறகு அந்த வித்யாதரன் கிட்டே காகபூஜெண்டர் என்ன சொன்னார் அந்த உபதேசம் என்ன கொடுத்தாருங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் சரி இப்போ இந்த வித்யாதரன் வந்து காகபூஜன் கிட்டே என்ன சொல்கிறேன்னா ஏ சுவாமி நான் வந்து ஒரு வித்யாதரன் தேவகுலத்தை சேர்ந்தவன் இந்த பூமியினுடைய ஒரு கோடி ஒரு மூலையில் வந்து நான் வாழக்கூடிய இடம் நான் நான்கு காலங்கள் இந்த பூலோகத்தில் வாழ்ந்திருக்கேன் நான் வந்து எனக்கு இடப்பட்ட கட்டளையிலிருந்து என்னோட ஏம நியமங்கள்லேருந்து ஒரு காலம் நான் தவறுனதே கிடையாது நான் அதிலிருந்து பக்காவாக கரெக்டாக நான் வந்து வாழ்ந்திருக்கேன் இது கூட சேர்ந்துருந்து இந்த உலக இன்பம் உலக சுகம் அப்படிங்கிறத வந்து நான் பூரணமாக அனுபவிச்சிருக்கேன் இந்த உடலானது மெய்வாய் கண் செவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐம்புலன்கள்னால் ஆனது இந்த உடல் இந்த ஐம்புலன்கள்னால என்னென்ன வகையால்லாம் அந்த சுகங்களை அனுபவிக்க முடியுமா அது எவ்வளோ கிரியேட்டிவாக யோசிச்சுக்கள்லாம் அந்த சுகங்களை அனுபவிக்க முடியுமோ அத்தனை இன்பங்களையும் இந்த பூலோக சுகங்கள் இந்த இந்திரியங்கள்னால் ஆகக்கூடிய சுகங்கள் அத்தனையுமே அனுபவிச்சிருக்கேன் எனக்கு தெரியாத வித்தைகள் கிடையாது எனக்கு தெரிய நான் பார்க்காத இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அனுபவிச்சிருக்கேன் ஒன்றுட்டா ஒன்று ஒன்றுட்டா ஒன்று ஒன்றுட்டா ஒன்றுன்னு முடிவில்லாமல் அப்படி போய் 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 கடைசியில் என்ன இன்னும் இதுக்கு மேலே அனுபவிக்கிற சுகமே இல்லைன்னு நான் எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கேன் அத்தனை அனுபவித்தும் கூட என்னுடைய மனதில் ஒரு வகையான ஒரு ஒரு துக்க சூ சூழ்நிலை தான் இருக்குது எனக்கு ஒரு நிம்மதி இருக்கிற மாதிரியான ஒரு மனோநிலை எனக்கு இன்னும் ஏற்படவே இல்லை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு புரியல நான் நான்கு சதுரயுக காலம் வாழ்ந்தேன் நான் வந்து இடப்பட்ட பணியை நான் வந்து செஞ்சேன் சுகங்கள் அனுபவித்தேன் அப்போது ஒரு செயலுங்கிறது வந்து ஒன்னையவே திருப்பி திருப்ப செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சுகமும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி திருப்பி திருப்பம் வந்துக்கிட்டே இருக்குது இது ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துகிட்டே இருக்குது இதிலிருந்து மீண்டு வெளி வருவதற்கு எனக்கு வழி தெரியல அப்போ இது ஒரு நாள் யோசிச்சு பார்க்கும் பொழுது என்ன பண்ணுறேன் என்ன பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பார்க் எனக்கு தோணும் பொழுது தான் இத்தனை காலம் நான் வந்து வீண் பண்ணியிருக்கேன் நான்கு சதுரயுக காலத்தை நான் வந்து வீண் பண்ணியிருக்கேன் இந்த உடலினுடைய இன்பத்தின் காரணமாகவும் என்னுடைய கடமையின் காரணமாகவும் நான் அதை மட்டுமே நாடி ஓடி நான் சரியான ஒரு வழிபாதிரைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வழி தெரியாமையே போயிட்டேன் எனக்கு உண்மையாலுமே வழி தெரியல யார் ஒருவன் தன்னுடைய ஐம்புலன்களை அடக்கி ஒரு நிலைப்பாடோடு இல்லாதிருக்கானோ அவனுக்கு கனவிலும் மோட்சம் அப்படிங்கிறது வாய்க்கு இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரிந்தும் கூட அந்த நிலை போக முடியாமல் நான் இருக்கேன் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நிற்கிறார் எனக்கு வந்து ஒரு தகப்பனாகவும் குருவாகவும் இருந்து நீங்கள் எனக்கு நல்வழி காட்டி கொடுத்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அந்த வித்யாதரன் வந்து நிற்கிறார் அப்போ அந்த வித்யாதரன்ட்ட காகபூஜண்டர் பேச ஆரம்பிக்கிறார் என்ன சொல்கிறாருன்னா வித்யாதர மகனே வித்யாதர சிரேஷ்டா எவ்வளோ அழகாக இருக்கலாம் வித்யாதர மகனே நீ வந்து இத்தனை காலங்கள் வந்து இந்த சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு காரணத்தினால எது ஞான பாதை அப்படிங்கிறது உனக்கு புலப்படாமையே வந்து போயிடுச்சு அதுலேயே நீ ஃபோக்கஸ்டாக இருந்ததுனால உனக்கு அந்த ஞான பாதை அப்படிங்கிறது புலப்படாமல் போயிடுச்சு இருந்தாலும் இப்படி ஒரு சந்தேகம் இப்படி ஒரு எண்ணம் உனக்கு மேலட்டுது பார்த்தியா இது ஏன் மேலட்டுது அப்படின்னு சொன்னால் உன்னுடைய முன்வினை கருமத்தினால தான் என்ன இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு ஸ்பார்க் வந்தது உன்னுடைய முன்வினை கருமத்தினால தான் இத்தனை காலம் கழித்ததற்கு பிறகு இப்போ வந்திருக்கு இதனுடைய புன்வினை கர்மத்தினால தான் சரி அது ஒரு நல்ல விஷயம் இப்போ நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க கேட்கக்கூடிய ஒரு மனோநிலையில் இருக்கேன் ஏன் மனது வந்து ஒரு நிலைப்பாடோடு ஒரு திறமான ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஃபோக்கஸோடு இருக்குது அந்த ஒரு காரணத்தினால இப்போ நான் உனக்கு வந்து ஞானோபதேசம் அப்படிங்கிறத பண்ணுறேன் நான் என்ன சொல்கிறனோ சொல்கிறத சொல்கிறபடியே கவனமாக நீ காதில் வாங்கிக்கோ நான் என்ன சொல்கிறனோ சொல்கிறத சொல்கிறபடியே நீ பின்பற்ற மட்டும் செய் நீ வந்து அதற்குண்டான ஆராய்ச்சி அப்படிங்கிறது ஏற்படுத்தாத ஏன்னா இன்னும் அந்த ஆராய்ச்சி பக்குவம் அப்படிங்கிறது உனக்கு வரல ஆனால் நான் சொல்கிறத நான் சொல்கிறபடியே கேட்டுக்கிட்டு செய் அதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அந்த உபதேசம் அப்படிங்கிறத கொடுக்க ஆரம்பிக்கிறார் இப்போ நீ இப்போ நீ முதல்ல தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நான் என்று சொல்லக்கூடிய தன்மையும் இந்த ஜகத்துன்னு சொல்லக்கூடிய இந்த உலகம் அப்படிங்கிறதும் இல்லை இது பொய் இது வெறும் ஒரு மாயத்தோற்றம் தான் அப்படிங்கிறத நீ வந்து முழுக்க முழுக்க புரிஞ்சுக்கணும் இது வெறும் ஒரு பாவனை எதனுடைய பாவனை உன்னுடைய மனதனுடைய ஒரு பாவனை தானே தவிர இது உண்மை அல்ல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டிற்கு நீ வந்து வரணும் ஒரு பாலைவனத்துக்கு போகிற பாலைவனத்தில் காணல் நீர் பார்க்குற அந்த காணல் நீர் உண்மையான ஆராய்ச்சி செய்ய போகும்போது அது உண்மை இல்லைங்கிறது உனக்கு தெரிய வருது இது போல் தான் இந்த உலகம் அப்படிங்கிறது வெறும் ஒரு பாவனை இது வெறும் ஒரு தோற்றம் தானே தவிர இந்த இடத்துல அது உண்மையாக கிடையாது இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய சுகம் துக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே வெறுமனே மனதனுடைய வெளிப்பாடு தான் நீங்கள் அதை சுகம்னு நினச்சேன்னா அது சுகம் அது துக்கம்னு நினச்சேன்னா துக்கம் அப்போ அங்கே உண்மையாலுமே சுகம் துக்கம்னு ஒன்று இருக்கான்னு கேட்டால் இல்லை இதெல்லாமே உன்னுடைய மனதனுடைய ஒரு தோற்றம் உன் மனதனுடைய ஒரு பாவனை தானே தவிர மித்தபடி வேறு எதுவுமே கிடையாது இதில் வந்து நீ வந்து நிலைப்பாடோடு இருக்கணும் இந்த நான் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்குது பார்த்தியா இது வந்து ஒரு ஒரு அஞ்ஞானத்தினால் ஆனது ஒரு விதை போல் ஒரு அஞ்ஞான விதை போல் இந்த விதையை வறுத்துட்டோம் அப்படின்னு சொல்ல எந்த விதையுமே வறுத்துட்டோம்னா அது வளராது அது உங்களுக்கு தெரியும் காமனான ஒரு விஷயம் ஒரு விதையை வருத்திட்டோம்னா வளராது அப்போ இந்த அஞ்ஞானமான அந்த ஒரு விதையை எப்படி வறுக்க முடியும் எதை வச்சு வறுக்க முடியும்னா ஞானமாகி அந்த நெருப்புனால தான் வறுக்க முடியும் அப்போது நான் உனக்கு என்னென்னலாம் வேணாலும் சொல்லித்தரலாம் ஆனால் அந்த தந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது யார் பிடிச்சிக்கிட்டு யார் அதை பிடிச்சி மேலே வர முடியும்னா அது உன்னால் மட்டும்தான் முடியும் அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இரட்டைத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனோநிலையிலிருந்து நீ முதல்ல வெளியே வரணும் துவைதபாவம் தன்மை நான் அதுன்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையிலிருந்து வெளிப்பட்டு வரணும் ஏன் ஏன்னா எல்லாம் பிரம்மஸ்வரூபமானது எல்லாம் அந்த பரமநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அதற்குலேருந்து வந்தது தான் பேருக்கு நீ நான்னு சொல்லலாம் பேருக்கு நான் தான் அதுன்னு சொல்லலாம் மலை செடி கொடி காடு நீர் அதெல்லாம் பேருக்கு அதை வந்து சொல்லிக்கலாம் இதனால் மனதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் உண்மையாலுமே இதனுடைய ஆரிஜின் எங்கே அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே அந்த பிரம்மத்தினுடைய தன்மை தான் அப்போ எல்லாமே ஒன்று பொழுது இந்த இரட்டை தன்மை அப்படிங்கிறது எங்கேருந்து வந்தது வரல அப்போ இத்தனை விஷயங்கள் நான் சொன்னாலும் கூட நான் சொன்னதெல் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக உனக்கு புரிய போகிறதில்ல அப்போது நான் சொன்னதை சொன்னபடியே உள்வாங்கி கொண்டு மனதார கொண்டு உன்னுடைய ஒரு ஒரு முயற்சினால் தான் இந்த ஞானம் அப்படிங்கிறது உன்னால் அடைய முடியும் அதனால் நான் சொல்கிறத குருவாக்காக எடுத்துகிட்டு கவனமாக கேளு மனசில் வாங்கிக்கோ நான் சொல்கிறத சொல்கிறபடியே செய் உணர்ந்து செய்ய அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொல்லும் பொழுது அப்போ நமக்கு இங்கே ஏற்படக்கூடிய தோற்றங்களில் என்னன்னு பார்த்தோம் வெறும் ஒரு கற்பனை பாவம் மனதிலிருந்து ஏற்படக்கூடிய ஒரு கற்பனை தான் எப்படி ஒரு ஓவியன் வந்து ஒரு ஓவியம் வரைவதற்கு முன்னதாக அந்த ஓவியன் வந்து ஒரு மனசில் ஒரு கற்பனை பண்ணிக்கிறான் இல்லையா தான் என்ன வரையணும் அப்படிங்கிற ஒரு கற்பனை பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா அந்த கற்பனை போல தான் இந்த உலகத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வேறு எதுவுமே கிடையாது இதெல்லாமே வந்து ஒரு போலியான ஒரு தோற்றம் தான் ஏன் ஏன்னா எல்லாமே ஒன்றுலேருந்து தான் வந்தது எல்லாமே ஒன்று தான் அந்த ஒன்று வந்து வெவ்வேறாக பார்க்கக்கூடிய அந்த மனோபாவம் தான் நமக்கு இருக்குது எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கக்கூடிய மனோபாவம் அந்த ஒரு புரிதல் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அது நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிற நமக்கு ஏற்படவே ஏற்படாது இதெல்லாமே வெறும் ஒரு தோற்றம் மனோமாயை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சேதனம் அப்படின்னு சொன்னால் உணர்ச்சின்னு அர்த்தம் அசேதனம் அப்படின்னு சொன்னால் உணர்ச்சி அற்றதுன்னு அர்த்தம் அப்போது இதை நான் தொட்டு பார்க்குறனே எனக்கு தான் உணர்ச்சி இருக்கு இதை பாருங்கள் என்னை தொட்டு பார்த்துட்டு இருக்கனே எனக்கு தான் உணர்ச்சி அப்படிங்கிறது ஒன்று இருக்கே அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பா இந்த உணர்ச்சின்னு நீ சொல்லக்கூடியது எல்லாமே உன்னுடைய மனதினுடைய தோட்டம் தான் நம்ம ஒரு சிலர்னால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எண்ணெய்குள்ளையே கையூட்டு சூடாக இருக்கக்கூடிய எண்ணெய்க்குள்ளே கையூட்டு எடுக்க முடியும் நம்மளால் முடியாது அப்போ அவர்களால் முடியுது நம்மளால் முடியல அப்படிங்கிறது என் அந்த இடத்துல என்ன மாறுதல் ஏற்படுது நம்ம என்ன சொல்லுவோம் உடல் வலுப்பட்டுருக்குன்னா இல்லை மனதனுடைய திறம் அது என்னை ஒன்றும் பண்ணாது அது எனக்கு சுடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆழமான அந்த ஒரு நம்பிக்கை அவங்க வந்து அந் அது சுடவே சுடாது அப்படிங்கிறத நம்ம எப்படி சுடுங்கிறத ஆழமாக நம்புகிறோமோ அதை போல் அவர்கள் சுடாதுன்னு ஆழமாக நம்புவாங்க அது உள்ளுடுவாங்க அந்த கையவர்களுக்கு சுடவே சுடாது அப்போ இதெல்லாம் வெறும் ஒரு தோற்றம் தான் இதெல்லாம் வெறும் ஒரு உணர்ச்சி தானே அன்றி மத்தபடி அந்த இடத்துல வேறு எதுவுமே கிடையாது இப்போ தோற்றம் தோற்றம் அற்றது உணர்ச்சி உணர்ச்சி அற்றது அப்படின்னு சொல்லக்கூடிய பாவனைகள் வெவ்வேறாக அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது ஏன் உணர்ச்சி இல்லாத ஒரு நிலையிலிருந்து தான் இந்த உணர்ச்சி அப்படிங்கிறது ஒன்று வந்தது இந்த உணர்ச்சி வந்தது அப்படின்னு சொன்னால் உணர்ச்சி அற்றதுன்னு ஒன்று மாறுமே அப்போ இது ரெண்டுமே எங்கே இருக்குது ஆனால் ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருக்குது அந்த ஒரே இடம் என்ன அது அது உன்னோட மனசு தான் வேறு ஒன்றும் இல்லை அப்போ எல்லாமே உன்னோடைய இருந்து தான் வந்துக்கிட்டு இருக்குது நீ என்ன நினைக்கிறியோ அதுபடி தான் இந்த உலகம் இந்த உலகம் உண்டுன்னு நீ நினச்சேன்னே அந்த உலகம் உண்டு இந்த உலகம் இல்லைன்னு நினச்சேன்னு அந்த உலகம் இல்லை அவ்வளோதான் ஸோ எல்லாமே உன்னுடைய மனோபாவத்தை பொறுத்து தான் நீ வந்து எதுவுமே இல்லாத ஒரு தன்மை உணர்ச்சி உணர்ச்சி இல்லை மறுபடியும் உணர்ச்சி உணர்ச்சி இல்லை இது எல்லாமே எங்கேருந்து வந்து உங்கள்கிட்ட இருந்து தான் வருது ஆடை எல்லாமே உங்கள்கிட்ட இருந்து தான் வருதுங்க பொழுது எல்லாமே ஒரே இடத்துலேருந்து தான் வருதுங்கும் பொழுது இப்போ நீ எதை போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க இங்கே ஒன்று இருக்குது அங்கே ஒன்று இருக்குதுன்னாவது பரவாயில்ல எல்லாமே ஒரே இடத்துலேருந்தா வருது இப்போ நீ எதை போய் ஆராய்ச்சி பண்ணுற இந்த ஆத்ம விசாரணைன்னு ஒன்று பண்ணுறியா அது என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு நீங்கள் எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்கும்போது நீ என்னத்தை போய் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயம் இவ்வளோ நாள் நம்ம ஆத்ம விசாரணை ஆத்ம விசாரணைன்னு வரும்போது இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் போயிட்டாங்க பிஹெச்டி லெவலுக்கு எல்லாமே உங்கள்கிட்ட இருந்து தான் வருதுங்கும்போது நீ என்னத்தை போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் பெஷம் அமைதியாரு உன்னுடைய மனதனுடைய உனக்கு புரிஞ்சு வச்சு ஓ நான் விருப்பப்பட்டால் தான் அங்கே ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கிற நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் விருப்பப்படலன்னா ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் அவ்வளோதான் அப்போ அங்கே இருக்கிறதும் இல்லாததும் ஒன்று தான் அப்போ இந்த மனோநிலை திடப்பட்டு மனசு அமைதியாகும் பொழுது எல்லாத்தையும் அந்த பிரம்மஸ்வரூபமாக நம்மளால் பார்க்க முடியும் மேபி இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் நான் இருக்கேன் நமக்கு அந்த திறம் இல்லாமல் இருக்கலாம் இதை பின்பற்றி அமைதியாக உட்காரும்பொழுது அத்தனையும் அந்த சக்தி ரூபமாக அந்த எல்லாத்தையும் அந்த பிரம்ம ரூபமாக பார்க்க முடியும் அங்கே அதைத்தான் இங்கே சொல்ல வர்றாங்க அன்டில் அண்ட் அதர்வைஸ் இதை தொட்டால் நம்மளால் உணர முடியும் இதை சக்தி ரூபமாகவும் இதை ரூபமாகவும் நம்மளால் பார்க்க முடியாது அப்போ அந்த ஒரு மனதோட அந்த ஒரு திறத்தோடு இருந்து கால அவகாசம் பிடிச்சி பெஷாமல் அமைதியே இருந்து அந்த சமாதானிலை கொள்ளக்கூடிய அந்த ஒரு திறன் நமக்கு வரும்பொழுது எல்லாத்தையும் ஒரு நிலையோடு பார்க்க முடியும் அந்த இடத்துல நின்று பொழுது நமக்கு இது எதுவுமே வித்தியாசமாக தெரியாது காடு மலை மனுஷங்க உயிர் பிற உயிர்கள் எதுவுமே வித்தியாசமாக தெரியாது எல்லாமே அந்த பிரம்மத்தினுடைய சுரூபமாக தெரியும் ஏன் ஏன்னா நாமே அந்த பிரம்மத்தினுடைய சுரூபம் தானே அப்போ இந்த பிரம்மத்தில் வந்து ஒரு சிறு அசைவு அப்படிங்கிறது ஒன்று வரும்பொழுது தான் நமக்கு இந்த உணர்வுகள் அப்படிங்கிறது ஏற்படுது ஒரு நீர் இருக்குது அந்த நீர் இப்படி தொட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதில் அப்படியே அலைகள் போகுது இது போல் தான் இந்த பிரம்மம் அப்படிங்கிறது அமைதியாக இருக்குது ஒரு சின்ன அசைவுங்கிறது ஏற்பட்டுது அந்த அசைவினால நமக்கு உணர்ச்சிகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுது இந்த உணர்ச்சிகள்னால் நமக்கு இந்த உலகம் அப்படிங்கிறது தெரிய வந்தது நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அந்த உணர்ச்சிகளை பிடிச்சிக்கிட்டோம் இந்த உலகம் அப்படிங்கிறது உண்மையான ஆகிடுச்சி அட எல்லாத்துக்கும் சோர்ஸ் அதுதான் தான் அப்படிங்கிறது மறந்துட்டோம் இப்போ இந்த நீரில் வந்த அலை அமைதியாகிடுச்சுன்னா அது திருப்பி எப்படி இருக்கும் அதுக்கு பேர் நம்ம அலைன்னு சொல்ல மாட்டோம் திருப்பி அது நம்ம நீர்னு தான் சொல்லுவோம் அப்போது இந்த பார்த்துட்டு இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் அடங்கிடுச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய உலகம் உனக்கு உலகமாக தெரியுமா இங்கே கூடிய பார்க்கக்கூடிய பொருள் பொருளாக தெரியுமா உயிர் உயிராக தெரியுமா இல்லை அது என்னவா தெரியும் பிரம்மமாக தான் தெரியும் இந்த நிலைப்பாட்டிற்கு நாம் வருவதே இந்த ஞான நிலைக்கு போகக்கூடிய அந்த ஒரு நிலை அப்போ நம்ம சொல்கிறோம் நீ என்ன வேணாலும் சொல்கிறப்பா நான் தொட்டு உணர்ந்து பார்க்கறனே அது என்ன அப்போ இந்த பிரம்மன் தான் படைச்சிதுன்னு சொன்னேன்ல எல்லாத்துக்குமே சோர் தான் அந்த தான் வந்து இது எல்லாமே உருவாவதற்கு ஆதியாக இருக்குது அப்போ அந்த பிரம்மத்தினுடைய தன்மை என்ன அப்போ அதற்குன்னு ஒரு சுபாவம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல அது என்ன அப்படின்னு கேட்டால் சுவம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதனுடைய ஒரு ஒரு வார்த்தை தான் அந்த சுபாவம் அப்படிங்கிறது பிரிச்சம்னா சுவம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த சுவம் அப்படின்னு சொன்னால் நான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை நான் என்ற ஒரு பாவனையினால் உருவானது இந்த பிரம்மத்திற்கு இந்த நான் என்ற ஒரு தன்மை உண்டா பாவம்னு ஒன்று சொல்லிட்டோம்னா அபாவம்னு ஒன்று வந்துடும் தன்மைன்னு சொன்னால் தன்மை அற்றதுன்னு ஒரு பேர் வந்துடும் இந்த பிரம்மத்திற்கு அப்படி ஏதோ ஒரு நிலை இருக்கா இல்லை இதெல்லாம் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டது அப்போது இந்த பிரம்மம் தான் இதை படைச்சுதான் அப்போ இதுக்கு ஏதோ ஒரு தன்மை இருக்கணுங்கிற ஒரு ஒரு பேச்சுக்கு நம்ம போகிறோம்னாலே அந்த ஒரு வார்த்தை என்ன துர்யுக்தி அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் ஒரு பயனும் கிடையாது பயனற்ற ஒரு செயல் நீ செய்வார் எதை சொன்னேனாலும் என்ன விசாரணை செய்தேன்னாலும் இது என்ன இது என்ன இதுக்குண்டான சோர்ஸ் என்ன ஆரிஜின் என்னன்னு இப்படி ரிட்டன் வந்துகிட்டே இருந்தீங்கன்னா எல்லா விசாரணைகளுக்கும் எல்லா பொருட்களுக்கும் நீ பார்த்து உணர்ந்து எல்லா விஷயத்திற்கும் பிரம்மே ஆதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து நின்றுவேன் எல்லாத்திற்கும் ஆதி பிரம்மந்தாங்கும்போது நீ அங்கே உட்காந்து என்னத்த விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போது எல்லாத்தையும் பிரம்மமாக உணர முடியாமல் இருப்பதற்குண்டான ஒரே நிலை என்ன உன்னுடைய மனது தான் இப்போ இந்த மனதனுடைய நிலை இனி எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்வதற்குண்டான ஒரு யுக்தி இருக்குது அந்த யுக்தி என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு உண்டான பதிவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி ஒரு ஞானியர்களினுடைய பார்வை இருக்கும் நம்மளுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு டிஃப்ரென்சியேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் சரிங்களா ஸோ இதை தொடர்ந்து பயிற்சி பண்ணும்பொழுது அவர்களுடைய பார்வை எப்படி அந்த பார்வைக்கு நம்மளால் போக முடியும் ரைட்னும் இந்த செகண்டில் நம்மளால் போக முடியாமல் இருக்கலாம் இவங்க சொல்கிறது என்னங்க நம்ம உணர்ந்து பார்க்கறனே இவர் இல்லைன்னு சொல்கிறது எனக்கு புரியலேன்னு நம்ம சொல்லலாம் அவங்க உணர்ந்ததுனால சொல்கிறாங்க நம்ம இன்னும் உணர முடியல பட் யுக்தி வழி தெரிஞ்சிருச்சு அந்த வழியை பொழுது அவர்களுடைய நிலைக்கு நம்மளாலையும் போக முடியும் இப்போ இந்த போவதற்கு எல்லாத்துக்கும் காரணம் மனசு தான் பார்த்தா நம்ம இந்த மனதனுடைய நிலை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியணும் இல்லையா அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் யா ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து எழுந்திருங்கள் நான் அவங்களை திறந்து நன்றி கட்சி வேல் கட்சி வேல் கட்சி வேல்